காலநிலை மாற்றம் என்பது சமூக பொருளாதாரத்தில் முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர். அந்த காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஹீட் வேவ் என்று சொல்லக்கூடிய வெப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும், பருவமழை காலங்களில் மான்சூன் என்று சொல்லக்கூடிய பருவமழைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குறிப்பாக ஹெல்த்து மற்றும் விவசாயம் போன்ற துறைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது குறித்து விவாதத்திற்காக இந்த கருத்தரங்கம் இன்று நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கத்தில் பலவிதமான அறிவியலாளர்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாற்றுகிறார்கள். காலநிலை மாற்றத்தினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதில் ஹெல்த்துக்கு என்ன இம்பாக்ட்ஸ், அது என்ன மாதிரி கிளைமேட் ஆக்ஷன்ஸ் பிளான், என்ன பிளான் செய்யணும், அந்த பிளானுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும், எந்தெந்த செக்டருக்கு எப்படி இருக்கணும் என்பது குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டு அது பற்றிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதாவது சவால்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, கனமழை காலங்கள் பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போல்லாம் குறுகிய காலகட்டத்திலேயே வந்து அதிக கனமழை ஏற்படுது. அந்த மாதிரி கனமழை ஏற்படும் பொழுது அதற்கேற்ற மாதிரி நிகழ்வுகள் இருந்து செய்யணும். ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ், ஹெல்த் வந்து தொடர்ந்து வெப்ப காலங்களில் பார்த்தோம்னா அதிகபட்ச வெப்பநிலையும் இருக்குது, குறைந்தபட்ச வெப்பநிலையும் இருக்குது. இந்த அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை கடலோர பகுதிகளை வந்து பொறுத்த வரைக்கும் மாடரேட் ஆயிரும். ஏன்னா கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடல் காற்று வீசக்கூடிய தன்மை, நிலக்காற்று தடக்காற்று வீசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது மாற்றம் இருக்குது. இன்னும் உள்பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக இப்போ வந்து உதாரணத்துக்கு நாமக்கல் பகுதி போன்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெப்ப காலகட்டத்தில் வந்து அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி இருக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது கிட்டத்தட்ட 22 டிகிரி இருக்கும். ஒரே நாளில் இந்த அளவுக்கு தெர்மல் சைக்கிள் போயிட்டு வரும். ஸோ இந்த இதற்கான வேறுபாடுகளில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை தவிர்த்து ஈரப்பதம், காற்றில் ஈரப்பதம் மாற்றம் ஏற்படும் பொழுதும் ஒரே வெப்பநிலையில் ஈரப்பதத்தோடு கூடிய காற்றில் ஈரப்பதம் இல்லாத காற்றுலையும் வந்து ஹெல்த்தோட இம்பாக்ட்ஸும் வரக்கூடிய சூழ்நிலை வரணும். அதனால் அந்த மாதிரி நிகழ்வுகள் உண்டு. கடல் நிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது கடலுடைய வெப்பநிலைகள்லாம் தற்பொழுது அதிகமாக இருக்கு. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கடலுடைய வெப்பநிலை வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கும்போது கடலுடைய ஹீட் கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தின் அளவு அதிகமாக இருக்கின்ற பொழுது புயல்கள் உருவானால் அது வந்து வலுவான புயல்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கனமழையும் அதனால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு காலநிலை மாற்றம் என்பது சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரீஜனல் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா லோக்கல் எஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் இது உலகளாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மாற்றங்கள் வெவ்வேறு பகுதிகளில் நிகழும் பொழுது லோக்கல் எஃபெக்ட்ஸும் அதில் செய்யும், அதனுடைய இம்பாக்ட்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திட்டங்கள் வைக்கப்பட வேண்டும். பருவமழை எந்த தென்மேற்கு பருவமழை இப்போ தொடங்கியிருக்கு. தென்மேற்கு பருவமழை இப்போ தொடங்கியிருக்கிற நம்ம தமிழக பகுதி தாண்டி இருக்கு, அது தொடர்ந்து இது நகர்ந்து செல்லும். வடகிழக்கு பருவமழை பற்றி பின்னாடி தெரிவிக்கப்படும்.